So same VAT, TAT, SRT அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் சைக்காலஜிக்கல் குவஷ்சன்ஸ் வரும். இட் இஸ் லைக் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன், வேட் ஒரு 60 வேர்ட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க, ஒன்றொன்றா டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஒரு ஒரு வேர்டு ஒரு பெரிய ஸ்க்ரீனில் ஒரு வேர்டு 5 seconds டிஸ்பிளே பண்ணுவாங்க. அந்த வேர்டை வந்து நீங்கள் 10 seconds ஒரு சென்டென்ஸில் எழுதணும். ஸோ இட் இஸ் லைக் நார்மலாக லைட் ரோஸ் அப்படிலாம் காட்ட மாட்டாங்க. இட் இஸ் லைக் ஐ எம் அ கேர்ள், ஐ எம் அ லேடி. ஸோ என்ன வந்து என்னென்ன மாதிரி வேர்ட்ஸ்லாம் காட்டினாங்கன்னா, நான் வந்து பிளாங்க் ஆகிடுவேனோ அந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. இட் இஸ் லைக் ரேப். ஸோ அந்த ஒரு ரேப்புன்னு ஒரு வேர்டை பார்த்தேன்னா சில பொண்ணுங்க பிளாங்க் ஆயிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நான் வந்து பிரேவாக என்னால் என்ன எழுத முடியும், நான் வந்து பிளாக் ஆகிடக்கூடாது. அண்ட் அட் த டைம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவும் ஓவர் எக்ஸைட்டாகவும் ஆகிடக்கூடாது. ஸோ அதை பார்த்ததுமே ஒரு ஆஃபீஸராக எனக்கு என்ன தோணணும், வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பீப்பா சேனல் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்னபூர்ணி. இந்தியன் ஆர்மியில் Group 1 எக்ஸாம் TNPSC படித்து எந்த ரேங்க் வாங்குவேங்களோ அதே ரேங்க்கு ஈக்குவலாக நான் டிஃபென்ஸ் சர்வீஸில் இருக்கேன். ஏர்லி மார்னிங் போய் நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுறோம் SSB. எப்படியும் ரிப்போர்ட் பண்ணியாச்சு. ரிப்போர்ட் பண்ணதுமேவும் 1 hour எங்களுக்கு SSBயோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டெஸ்ட்டு. ஸோ ஆப்டிடியூட் ஆல்ரெடி நிறைய அசிங்கப்பட்டு 4 companies பிளேஸ் ஆகி நிறையா புக்ஸ் படித்து வந்திருக்கேன். ஆப்டிடியூட் டக் டக் டக்னு முடித்தாச்சு. ஸோ ஓவர் கான்ஃபிடென்ட். 4 companies போய் அட்டன் பண்ணி எத்தனையோ இன்டர்வியூ பார்த்தாச்சு. ஸோ எனக்கு வந்து அந்த ஸ்டோரி டெல்லிங், ஸ்டோரி ரைட்டிங் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு நாளைக்கு 200 words நான் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணனால எனக்கு அந்த ஸ்பீட் ஆஃப் ரைட்டிங் இருந்தது, வே ஆஃப் திங்கிங்கும் ஸ்பீடாக இருந்துச்சு. ஸோ நான் வேகமாக சொல்லிட்டு காட்டினாங்க. ஒரு பிக்சர் வந்து 10 seconds டிஸ்பிளே ஆகும், அதுக்கப்புறம் 5 minutes டைம் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு ஸ்டோரி எழுதணும், அந்த ஸ்டோரியில் ஆஃபீஸர் லைக் குவாலிட்டிஸ் இருக்கணும், ஆக்ஷன் இருக்கணும், நீங்கள் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து நீங்கள் ஒரு லீடராக அந்த இடத்துல என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி எழுதணும். ஸோ எனக்கு என்ன ஸ்டோரி காட்டினாங்கன்னு ஞாபகம் இல்லை, பட் நான் எழுதின ஒரு டீசெண்டான ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒன்றுமே பண்ணல, செகண்ட் டைம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக எல்லா கவர்மெண்ட் ஸ்கீமே கொண்டு வந்துட்டேன். ஸோ நான் முடிவு பண்ணேன், ரொம்ப நியூட்ரலாக ரொம்ப ஜாலியாக பண்ணலாம், ஆல்ரெடி பிளேஸ் ஆகிட்டோம். இது இல்லைனா அடுத்த 6 months இன்னொரு கால் லெட்டர் எனக்கு வரப்போகுது. 27 வரைக்கும் நான் ட்ரை பண்ணலாம், எனக்கு 21 தான் ஆகுது. ஸோ நான் வந்து ரொம்ப நார்மலாக ஒரு லீடர்னால் என்ன பண்ணணும், ஒரு பேசிக்கான நார்மலான ஒரு ஸ்டோரி எழுதினேன். அப்புறம் எனக்கு கொடுத்த அந்த 15 seconds அழகாக ஸ்மைல் பண்ணிட்டேவும் நான் முடிவு பண்ணிட்டேன். என் கூட உட்காந்துருக்கிறது எல்லாம் காம்படிட்டர்ஸ் இல்லை, என் கூட உட்காந்துருக்கவங்க எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு காஃபி ஷாப்புக்கு போய் காஃபி குடிச்சிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்படி டிஸ்கஸ் பண்ணுவேனோ அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு நார்மலாக உட்காந்துட்டு எல்லார்ட்டையும் எப்படி டிஸ்கஸ் பண்ணுவேமோ அதே மாதிரி ஒரு செஸ் நம்பர் போட்டுட்டு நான் அப்படி உட்காந்துட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எவ்ரிவன் சொல்லிட்டு நான் என்னோடய ஸ்டோரியை வந்து அவங்களுக்கு வந்து இட் இஸ் ஜஸ்ட் யூ வில் கெட் 15 seconds. அந்த 15 seconds வந்து நீங்கள் உங்களோட ஸ்டோரி சொல்லணும். ஸோ 15 seconds என்னால் முடிஞ்ச அளவு என் ஸ்டோரியை 3-4 lines சொல்லிட்டேன். ஸோ நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயும் அங்கே இருக்கிற ஜட்ஜஸ் இருந்துட்டு ஸ்டாப் நெக்ஸ்ட் அப்படின்ட்டாங்க. அப்போயும் நான் வந்து ரொம்பலாம் ஃபீல் பண்ணல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஸோ நீங்கள் உங்களோட ஸ்டோரியை சொன்னதுக்கப்புறம் இட் இஸ் லைக் 20 வந்து அந்த குரூப்பில் இருந்தாங்கன்னா 10-10 பிரிச்சிருவாங்க. பிரிச்சுட்டு உங்கள் 10 ஸ்டோரியை உங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு காமனாக ஒரு மியூச்சுவல் ஸ்டோரி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன் அந்த இடத்துலையும், ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஆஃபீஸர் இன்டர்வியூட டெஸ்ட்டு, நிறையா கர்னலோட பொண்ணுங்க, இந்த கலெக்டர்ஸோட பொண்ணுங்க, போலீஸ் சர்வீஸில் இருக்கிறவங்க, CRPF, BSF அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் வந்திருப்பாங்க. தே நோ தி வேல்யூ ஆஃப் தி அந்த டெசிக்னேஷனோட வேல்யூ தெரியும். ஸோ ஒன்ஸ் அவங்க ஸ்டார்ட்னு சொன்னதுமேவும் ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி இங்கே அங்கேன்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க, என் ஸ்டோரி நல்லாயிருக்கும், உங்கள் ஸ்டோரி நல்லாயிருக்குன்னு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் எப்படி ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணணும்னா, இட் இஸ் லைக் ஓகே செஸ் நம்பர் 12 உங்கள் ஸ்டோரி சூப்பராக இருந்துச்சு, இவங்க ஸ்டோரியும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல உங்கள் ஸ்டோரிக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அடுத்தவங்க ஸ்டோரியை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஒரு குவாலிட்டியை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. என்னோடய ஸ்டோரி தான் சூப்பர், என் குவாலிட்டி எடுத்துக்கோங்க, என் ஸ்டோரி எடுத்துக்கோங்கன்னு சொல்லாமல் உங்கள் குவாலிட்டி நல்லாயிருக்கு, நீங்கள் சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணேன். ஸோ நான் என்ன பண்ணேன், எல்லாம் பேசி முடிச்சாச்சு. பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு செஸ் நம்பரில் ஒரு பொண்ணு பேசாமே ஏதோ
ஏதோ ஒரு மூலையில் நான் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் அட்டெம்ப்டில் எப்படி இருந்தனோ அந்த மாதிரி ஒரு பொண்ணு என் கண்ணுக்கு தெரிஞ்சா, பேசாமல் அமைதியாக உட்காந்துருந்தா. அந்த இடத்துல எனக்கு தோணுச்சு, அவளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருந்தா அந்த பொண்ணு பேசுவாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செஸ் நம்பர் 4, கைஸ் ப்ளீஸ் சைலண்ட், செஸ் நம்பர் 4 அவங்க பேசவே இல்லை, அவங்க பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேசுகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி கொடுத்தேன். ஸோ கடைசியில் அவங்க என்னோட ஸ்டோரியை அக்செப்ட் பண்ணிக்கல, பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பொண்ணை நான் பேச வச்சேன். அண்ட் அட் த சேம் டைம் நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லையுமே இல்லை, என்னை செலக்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா என் கையில் 400 ரூபா மிச்சம் இருக்குது, நான் எப்படியாச்சும் பஸ் பிடிச்சி திருப்பி ஊருக்கு போக வேண்ட நம்பிக்கையில் தான் இருந்தேன். பட் ஃபார்ச்சுனேட்லி அந்த குவாலிட்டிஸ்லாம் பார்த்துட்டு என்னை செலக்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் 2 இயர்ஸ் நான் வந்து அடுத்து 4 டேஸ் ஆஃப் SSP-க்கு வந்து செலக்ட் ஆகி ஸ்க்ரீன் நான். இட் இஸ் லைக் ஒரு 60 பேர் வந்திருப்பாங்க, அதில் ஒன்லி 20 மெம்பர்ஸ் வி காட் செலக்டட், வி காட் ஸ்க்ரீன்டன் ஃபார் நெக்ஸ்ட் 4 டேஸ் ஆஃப் SSP. ஸோ SSP-ன்றது வந்து ஒரு 5 டேஸ் ஆஃப் டெஸ்ட், ஒரு கம்ப்ளீட் 16 டெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், மறந்துருச்சு, பட் 16 டெஸ்ட் இருக்கும் அந்த SSP-க்குள்ளே. ஸோ செகண்ட் டே வந்து சைக்காலஜி டெஸ்ட். ஸோ நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் கம்ஃபர்டபுளாக இருப்பேன், எனக்கு என்ன ட்ரெஸ் கம்ஃபர்டபுளோ அந்த ட்ரெஸ் டீசெண்டாக போட்டுட்டு செஸ் நம்பர் போட்டுட்டு நான் போய் உட்காந்தாச்சு. ஸோ சேம் பேட் டேட் SRT அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் சைக்காலஜிக்கல் குவெஷ்சன்ஸ் வரும். இட் இஸ் லைக் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன், வேட் ஒரு 60 வேர்ட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க, ஒன்றா டிஸ்பிளே பண்ணுவாங்க, ஒரு வேர்டு ஒரு பெரிய ஸ்க்ரீனில் ஒரு வேர்டு 5 செகண்ட்ஸ்க்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க, அந்த வேர்டை வந்து நீங்கள் 10 செகண்ட்ஸ்க்குள்ளே ஒரு சென்டென்ஸில் எழுதணும். ஸோ இட் இஸ் லைக் நார்மலாக லைட் ரோஸ் அப்படிலாம் காட்ட மாட்டாங்க, இட் இஸ் லைக் ஐ எம் எ கேர்ள், ஐ எம் எ லேடி. ஸோ என்னை வந்து என்னென்ன மாதிரி வேர்ட்ஸ்லாம் காட்டினாங்கன்னா, நான் வந்து பிளாங்க் ஆகிடுவேணும் அந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. இட் இஸ் லைக் ரேப். ஸோ அந்த ஒரு ரேப்னு ஒரு வேர்டை பார்த்தேன்னா சில பொண்ணுங்க பிளாங்க் ஆயிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நான் வந்து பிரேவாக என்னால் என்ன எழுத முடியும், நான் வந்து பிளாக் ஆகிடக்கூடாது, அண்ட் அட் த டைம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவும் ஓவர் எக்ஸைட்டாகவும் ஆகிடக்கூடாது. ஸோ அதை பார்த்ததுமே ஒரு ஆஃபீஸராக எனக்கு என்ன தோணணும், ரேப்பிஸ்ட் மஸ்ட் பி பனிஷ்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு வேர்டு எழுதணும். ஸோ ரெட் அப்படின்னா சில பேர் வந்து ரெட்டுன்னாவேவும் ரொம்ப ஆக்சிடென்டலாக யோசிப்பாங்க, ஸோ நெகட்டிவ் பீப்புள் ஆகிடும். அந்த இடத்துல ரெட் அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி பிளட் டொனேட் பண்ணியிருக்கேன், பிளட் டொனேட் கேம்புக்கு போயிருக்கேன். ஸோ அப்போ நான் என்ன எழுதுவேன், ரெட் அப்படின்னா ரெட்டை வச்சு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும்னு இல்லை. சில பேர் ரெட்னா ரோஸ் ஞாபகம் வரும், அவங்க வந்து ரொம்ப ரொமான்டிக் பர்சன் ஆகிடுவாங்க. ஸோ ரெட் இஸ் த சிம்பிள் ஆஃப் லவ் ஆஃப் ரோஸ் அப்படின்னு எழுதுவாங்க. பட் நான் என்ன எழுதுனேன், பீப்புள் ஷுட் டொனேட் பிளட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் தேர் லைஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கண் பார்க்கணும், கை எழுத ஆரம்பிச்சணும், அப்போ தான் உங்கள் கையில் 20 செகண்ட்ஸ் இருக்கும். ஒரு செகண்ட் பார்ப்பீங்க, செகண்ட்லேருந்து உங்கள் மைண்ட் யோசிக்க ஆரம்பிச்சு நீங்கள் எழுத ஆரம்பிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி 60 வேர்ட்ஸுமே நான் எழுதி முடிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SRT. SRT-ல என்னன்னா சிச்சுவேஷன் ரியாக்ஷன் டெஸ்ட். உங்களுக்கு வந்து ஒரு 60 டைப்ஸ் ஆஃப் குவெஷ்சன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க, ஸோ ஆப்போசிட்டில் வரும்போது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட், ஐம் சாரி, நீங்கள் ரோட்டில் நடந்துட்டு போயிட்டுருக்கும்போது உங்களோட பாய் ஃப்ரெண்ட், இட் இஸ் இன் மை கேஸ் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட், ஏதாச்சும் ஒரு கேர்ள்ஸ் ஏதோ ஒரு பொண்ணு கூட நடந்து போயிட்டுருக்கும்போது வாட் வில் யூ ரியாக்ட்?